புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பல மையங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பினரும் தடுப்பூசியின் அவசியம் அறிந்து அதனை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முதற்கட்டமாக கொரோனா தடுப்பூசி அவரது இல்லத்தில் சுகாதாரத்துறை சார்பில் செலுத்தப்பட்டது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சராக பதவியேற்ற பின் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க வந்த நிலையில் அதிலிருந்து மீண்டு தனது பணியை தொடர்ந்தார். அதன் பிறகு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொதுமக்களுக்கும் அறிவுரைகளை பொது மேடைகளில் வழங்கி வந்துள்ளார். கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முதற்கட்ட தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி அவரது இல்லத்தில் சுகாதாரத்துறை சார்பில் செலுத்தப்பட்டது. அப்போது சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உடனிருந்தனா்.